இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கட்டாய மரண தண்டனைக்கு பதிலாக மாற்று தண்டனை, 7 சட்டங்களில் திருத்தம். குற்றவியல் வழக்குகளில் கட்டாய மரண தண்டனைக்கு பதிலாக முன்மொழியப்பட்ட மாற்று தண்டனையை அமல்படுத்துவது தொடர்பாக 7 சட்டங்களில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக சட்டம் மற்றும் பரிபாலன சீர்திருத்த அமைச்சர் டெரசரி அசாலினா உஸ்மான் சைத் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், குற்றவியல் நீதித்துறை சட்டம், கடத்தல் சட்டம் ஆகியவை அந்த 7 சட்டங்களில் அடங்கும் என்று அமைச்சர் விளக்கினார். தவிர துப்பாக்கி, தோட்டாக்கள் ஆகியவற்றை வைத்திருந்தது தொடர்பான குற்றவியல் சட்டமும் அதில் அடங்கும் என்று அசாலினா சுட்டிக்காட்டினார். கட்டாய மரண தண்டனை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்ட மசோதா வரும் 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் கட்டாய மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் இதர 7 சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்படும் என்று அசாலினா தெரிவித்தார். நாட்டின் விவகாரங்களை கையாளுவதில் திறந்த மனதுடன் அனைத்து தரப்பினருடனும் இணைந்து வேலை செய்ய தாம் தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இதில் எதிர்க்கட்சி வசமுள்ள மாநில அரசாங்கங்களுடனும் இணைந்து வேலை செய்வதற்கு தமக்கு எந்த தடையும் இல்லை என்று டாக்டர் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கிளந்தான் மாநிலத்தில் நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ள மக்களை நேற்று நேரில் சந்தித்து தேவையான உதவிகளை நல்கிய பிரதமர் டாக்டர் அன்வார் மலேசியாவிற்கு தலைமை ஏற்றுள்ள பிரதமர் என்ற முறையில் எதிர்க்கட்சி மாநில அரசாங்கங்களுடன் இணைந்து வேலை செய்வதற்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் அது தம்முடைய தார்மீக கடமை என்பதையும் தெளிவுபடுத்தினார். கடந்த பொது தேர்தலில் மக்கள் யாரை ஆதரித்தார்கள், யாரை ஆதரிக்கவில்லை என்பது இனி முக்கியம் அல்ல. பிரதமர் என்ற முறையில் மலேசியர்கள் அனைவருக்கும் சேவை ஆற்றுவது தமது தலையாய பணியாகும் என்று டத்துசிரி அன்வார் விளக்கினார். சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள மக்கள் சொந்த வீடுகளை பெற்றிருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் முதலாவது வீடு வாங்கும் அம்மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு மாநில அரசாங்கம் 10 முதல் 15 விழுக்காடு வரைக்குமான முன்பணம் செலுத்துவதற்கான வீட்டுக்கடன் நிதியுதவியை வழங்கும் என்று சிலாங்கூர் மந்திரி பெசார் டதஸ்ரி அம்ரடின் ஷாரி தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநில மக்கள் சொந்த வீடுகளை வாங்குவதில் முன்பணம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கக்கூடாது என்பதற்காக இத்திட்டத்திற்காக மாநில அரசாங்கம் 10 கோடி வெள்ளி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக மந்திரி பிசார் அமரீன் ஷாரி குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான சிலாங்கூர் மாநில பட்ஜெட்டில் முதலாவது வீடு வாங்கும் மாநில மக்களுக்கு பிரத்யேக கடன் உதவி திட்டத்திற்காக இத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று டிசம்பர் 22 வியாழக்கிழமை அடுத்த 24 மணி நேரத்தில் 6 மாநிலங்களில் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று வடிகால் நீர்ப்பாசன இலாக்காவின் தேசிய வெள்ள ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜஹூர், பஹாங், பேரா, சிலாங்கூர், திரங்கானு மற்றும் சபா ஆகியவை அந்த 6 மாநிலங்களாகும். அந்த ஆய்வு மையம் இன்று காலை 7 மணிக்கு வெளியிட்ட அறிவிப்பின்படி ஜஹூர் மாநிலத்தில் திடீர் வெள்ளம் சற்று கடுமையாக இருக்கலாம் என்று நினைவுறுத்தியுள்ளது. பத்தாங்காலி கெந்திங் சாலையில் ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாம் அமைக்கப்பட்ட பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணி இன்று வியாழக்கிழமை 7வது நாளாக தொடங்கிய நிலையில் மேலும் ஒரு சடலத்தை மீட்பு பணியாளர்கள் மீட்டுள்ளனர். காலை 10:39 மணி அளவில் ஒரு சடலம் மீட்கப்பட்டதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படை இலாக்கா தனது முகநூலில் தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை வரையில் இந்த பேரிடரில் 26 பேர் உயிரிழந்திருப்பதை அந்த இலாக்கா உறுதி செய்துள்ளது. ஆக கடைசியாக ஒருவரின் சடலத்தை மீட்டதன் மூலம் மேலும் 7 பேர் இன்னும் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
பள்ளி கட்டடத்தின் கட்டமைப்பு தரத்தை மேம்படுத்தும் பராமரிப்பு திட்டம் தொடர்பில் குத்தகையாளரிடம் 164,800 வெள்ளி லஞ்சம் கேட்டதாக சமயப்பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியர் ஒருவர் இன்று ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 50 வயதான கமாலுடீன் ஷாலான் என்ற அந்த தலைமை ஆசிரியர் கடந்த 2019 முதல் 2021 வரையில் ஷா ஆலம் கோத்தா கம்யூனிங்கில் உள்ள சிஐஎம்பி பேங்க் பெர்ஹாட் மற்றும் ஜலான் பந்திங் திலோக் பங்க்லிமா காராங் தமான் ஸ்ரீ மேடானில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் RON 97 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 20 காசுகள் விலை குறைந்துள்ளது. லிட்டருக்கு 3.55 விற்கப்பட்ட RON 97 ரக பெட்ரோல் 3.35 விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. RON 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவை முறையே 2.05 2.15 விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1970 ஆசியாவை அலரவிட்ட சர்வதேச குற்றவாளி சார்லஸ் சோப்ராஜ் நேபாள் உச்சநீதிமன்றத்தினால் நேற்று புதன்கிழமை விடுதலை செய்யப்பட்டார். நேபாளத்தில் 2 அமெரிக்க பெண்களை கொன்ற குற்றத்திற்காக கடந்த 2003 அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தினால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 78 வயதான சோப்ராஜ் நேபாள் தலைநகர் காட்மண்ட் சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவித்து வந்தார். அவர் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் முதுமை மற்றும் நோயினால் அவதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவரை விடுதலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்த சோப்ராஜ் ஆசிய அளவில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்து வந்த நிலையில் கடந்த 1970களில் வட அமெரிக்க சுற்றுலா பயணிகள் இருவரை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு நேபாள் சிறையில் அடைக்கப்பட்டார். தாய்லாந்து நேபாள் மற்றும் இந்தியாவில் அவர் செய்த 24 கொலைகளுக்கு 21 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். அதன் பின்னர் 1997 அவரை இந்தியா விடுதலை செய்த நிலையில் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2003 நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள சூதாட்ட மையத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்தியாவைச் சேர்ந்த வர்த்தகருக்கும் வியட்நாமைச் சேர்ந்த பெண் உதவியாளருக்கும் பிறந்த சோப்ராஜ் வாழ்க்கை வரலாறு அவர் உலகை வலம் வந்தது, இளம் பெண்களை இலக்காக கொண்டு அவர் புரிந்த கொலைகள் மற்றும் காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதப்பட்ட அவரின் அந்தரங்க வாழ்க்கை தொடர்பான நூல்களான பேட் பிளட், த சர்பன், சார்லஸ் சோப்ராஜ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்கள் உலக புத்தக விற்பனையில் சாதனை படைத்தன என்பதுடன் அவரின் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.